சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. உள்ள என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. நடக்க போறது நமக்கு சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். அழுகாத, எதுக்குமே கேரண்டி இல்லை. ஆனா ஒருவேளை பாதகமா வந்துருச்சுன்னு வைங்க, பிச்சியோட வேலை மறந்துட வேண்டியதான். அழாதேன்னு சொன்னேன். இப்ப நான் அழக்கூடாது. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் என்னையும் நீங்க மறந்துட வேண்டியதான். எனக்கு இந்த வேலை மட்டும் திரும்ப கிடைக்கலனா அப்புறம் நான் உசுரோட தான் இருக்க மாட்டேன். அடே அடே படுவாவி, பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு ஏன்டா எங்களை இப்படி பயமுறுத்துற? சனிய புடிச்ச பயலே, ஊத்து வாய மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருடா. நீ திரும்ப திரும்ப இப்படி எல்லாம் பேசுன அப்புறம் அவ்வளவுதான். பாத்தீங்களா, விரக்தி 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 விரக்தி. சரிடா சரி, பேசல சத்த நேரம் வாய மூடிக்கிட்டு பேசாம இருடா. நாங்களே இங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தன்னால கிருகிருத்து போய் கிடக்கும். நீ வேற ஏன்டா எங்களை சீவன வாங்குற? சரி இப்ப நான் உள்ள போறேன். ஒன் மேன் ஆர்மி. ப்ரே பண்ணிக்கங்க, கண்ணை மூடுங்க. உங்க ரெண்டு பேரும் கண்ணை மூட சொல்லுங்க. எங்க எங்க போனீங்க எல்லாரும்? வீட்டுல யாருமே காணோம். வீட்டுல யாரையுமே காணானா? அப்ப வீட்டுக்கு தேடி வந்து நீங்க எல்லாம் பாத்தீங்களா? அப்பாடா கோபி இருக்க, ஒரு பிரச்சனை தீந்துச்சு. நான் வந்தா தானா என் மாமியாரும் பொண்டாட்டியும் வந்து பார்த்தாங்களாம். நீங்க ஒருத்தருமே இல்லையா? உங்க எல்லாத்தையும் தேடி தேடி ரொம்ப அழுத்து போயிட்டாங்களாம். ஏப்பா இப்படி பண்றீங்க? அட இது ரொம்ப நல்லா இருக்கே. ஏப்பா கண்ணா, உன் மாமியாரும் உன் பொண்டாட்டியும் எங்ககிட்ட என்ன அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டா வந்தாங்க. அவங்க வரும்போது நாங்க கரெக்டா வீட்ல இருக்கிறதுக்கு சொல்லாம கொள்ளாம வந்தா அப்படித்தான் நடக்கும். எங்களுக்கு வேலை வெட்டி இருக்காதா? நாங்களும் ரெண்டு இடத்துக்கு போக மாட்டோமா? பாத்தியா அந்த கிழவி எப்படி பேசுறான்னு? அந்த கிழவி எப்பவுமே அப்படிதாமா பேசும். பேசுனா பேசிட்டு போது விடு, நமக்கு காரியம் முடிஞ்சா சரி. போனது சரி, போன் பண்ணா அதையாவது எடுக்கணுமா? நீ தான் எடுக்க வந்தான்னு சொல்லவா? ஐயோ நீ வேற சும்மா இருந்ததுல கோபி, அதையும் எடுக்கலையாமே. பாவைய மாமியார் உங்க அத்தனை பேருக்கும் போன் பண்ணி போன் பண்ணி அழுத்து போயிட்டாங்க. யாருமே போன் அட்டன் பண்ணலையா? அட்டன் பண்ணாத ஆளுகளுக்கு எதுக்கப்பா போனு? டைம் பாக்குறதுக்கு. ஏங்க நாங்க என்ன உங்க மாமியார் போன் அட்டன் பண்றதுக்கு மட்டும்தான் கிடையாது? கோபி பேச்சுக்கு மட்டும்தான் மதிப்பு. அவன் தப்பா பேசினா மட்டும்தான் நம்ம பயப்படணும். வேற யார் பேச்சுக்கும் பயப்பட தேவையில்லை. எல்லாம் பல்ல புடுங்கணும் பாம்புங்க. சரின்னு நாங்க போன் எடுக்கிறோம் எடுக்கல, இப்ப அதுவா விஷயம்? உங்க மாமியாரோ உங்க வைஃபோ எதுக்காக எங்களை தேடி வரணும்? எதுக்காக எங்களுக்கு ஃபோன் பண்ணனும்? அத சொல்லுங்க முதல்ல. அது வந்து என்னன்னா, ஐயோ என்னடி இது, உன் புருஷன் இப்படி தந்தி அடிக்கிறாரு. இருமா நீ வேற, அவருக்கு எப்பவுமே கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கு. போக போக பிக்க பண்ணி போயிடுவார. நீ வேணா பாரு. என்னன்னு ஏன் தடுமாறுறீங்க? சொல்ல வந்த விஷயத்த தைரியமா சொல்லுங்க. அது என்னன்னா, ஏ மாப்பிள்ள பிச்சை இருக்கான்ல,
ஏ மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, அவன் இப்ப உங்க வீட்டு மாப்பிள்ள இல்ல. என்ன மறுபடியும் வேலை போயிடுச்சு அதானே? பத்தியடி பாத்தியா எப்படி அந்த குட்டி கரெக்டா சொல்றானே, அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குடி. இந்த பைய தாண்டி எல்லாத்தையும் போய் ஒப்பிச்சிருக்கியா? ஏண்டா பவி இப்படியாடா பண்ணுவ? கொஞ்சம் வாய முடிட்டு சும்மா இருக்கியா? நான்லாம் ஒண்ணு சொல்லல. ஆமா பிச்சைக்கு வேலை போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நான் தானே சொன்னேன். நீயா? உனக்கு எப்படி தெரியும்? எஸ்பி இருக்கார்ல எஸ்பி, சொல்லுங்க அதுவா சொல்லுங்க. திருடனை புடிச்சு கொடுத்தேன்னு சொல்லி என்ன பாராட்டினாரே, அவர் சொன்னதா சொல்லி பிச்சையோட இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி சொன்னாரு. தங்கச்சியதான் மாப்பிள்ளைக்கு வேலை போயிருச்சு, ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுத்தா மாப்பிள்ளையும் சௌரியமா வேலை பாப்பாரு, பொண்ணும் மகிழ்ச்சியா இருக்கலாம். ஏன்பா இங்க என்ன கொட்டியா கிடக்கு அள்ளி அள்ளி குடுக்கறதுக்கு? உங்க வீட்டு பையன் கிறுக்குத்தனமா திரும்ப திரும்ப வேலைய தொலைச்சிட்டு வந்தானா, அதுக்கு நாங்களா பொறுப்பு? என்னமா குடுத்து வச்ச மாதிரி படக்கு படக்கு 4 லட்சம் வந்து கேக்குறீங்க? நீங்க கேக்குற மாதிரியே நாங்க குடுக்கறோனே வெச்சுக்கோங்க, பதிலுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க வந்து வளைவீங்க கொலைவீங்க, ஆனா நாளைக்கு எங்களை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டு இருப்பீங்க, அதானே நடக்கும்? அதேதான் நடக்கும். காரி ஆகிற வரைக்கும் காலப்புடி, காரி ஆனதும் கழுத்த மிதி, அதான இந்த பார்வதி பத்மாவதியோட கொள்கையே. இந்த தடவை அப்படியெல்லாம் நடக்காதுங்க. அதெல்லாம் சொல்லாத, நாங்க நேத்து உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு இன்னைக்கு காலையில உங்க மாமியாரும் பொண்டாட்டியும் வேலைய காட்டிட்டாங்க. என் பேரன் கோபிய கேவலப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க. நல்லது பண்ற கைய கடிச்சு பாக்குறவளுக்கு உன் மாமியாரும் பொண்டாட்டியும், அவங்களுக்கு போய் நாங்க திரும்ப திரும்ப உதவி பண்ணுவோமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, பாப்பா போய் வேற வேலை இருந்தா பாரு. என்னடி இந்த கேள்வி கவுத்துருச்சு. இருமா, கோபி இன்னும் பேசலல்ல, கோபி பேசிட்டு வெயிட் பண்ண. என்ன கோபி உங்க அம்மாச்சி இப்படி பேசுது? நீ என்ன சொல்ற? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதா உனக்கு அபிப்பிராயம் இருக்கா இல்லையா? என்னன்னு இப்படி கேட்டீங்க? ஏன் தங்கச்சி கல்யாணத்துல எனக்கு அபிப்பிராயம் இல்லாம இப்படிதான் இருக்கும்? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நல்லா செய்யணும்னா நான் நல்லா தானே செய்வேன். அதுக்கு என்னென்ன விதத்துல நல்லா செய்யணுமோ அது எல்லாத்தையும் நல்லா செய்வேன். சுருக்கமா சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் என்னென்ன 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுனா கூட நான் நல்லா செலவு பண்ணுவேன். பாத்தியாமா பாத்தியா, கோபி பேசிட்டோம் கோபி பேசிட்டோம் நான் சொன்னேன்ல, இப்படி பேசினா பாரு. கோபினா கோபி தான், கோபி நம்பி என்ன வேணா பண்ணலாம். ஆனா ஒண்ணு, உங்க மாப்பிள்ள பிச்ச மட்டும் எங்களுக்கு வேணாம். என்னமா பண்ற கோபி மிதிச்சுக்கிட்டு நீ என்னப்பா சொல்ற, என்ன சொல்ற? ஆமாண்ணே, அவன் ஒரு பொறுப்பு இல்லாத மாப்பிள்ளண்ணே. 2 தடவை வேலை போய் வாங்கி கொடுத்தோம், 2 தடவை வேலை விட்டானே. அப்புறம் வாங்கி கொடுத்தோம் வாங்கி கொடுத்தா அவன் பாட்டு வேலை விட்டுட்டே இருந்தானா? அவன் என்ன மாப்பிள்ள, அவனை நம்பி எப்படிங்க எங்க தங்கச்சி கொடுப்பான்? அவன் வேணண்ணே சரியான தும்ம மாப்பிள்ளண்ணே. என்னது தும்ம மாப்பிள்ள? ஆமாண்ணே அதானே உண்மை. கோபி இதுதான் உன்னுடைய இறுதி முடிவா? ஆமாண்ணே. அப்ப நாங்களும் வேற இடம் பாத்துக்கலாம் இல்லையா? உங்க மாமியார அதானே என்ன கூப்பிட்டு சொன்னாங்க. ஐயோ என்னடி எல்லாம் ஒண்ணால் பாரு. ஜன்னல் திறந்து விடுமா பாக்குறீங்களா? ஒட்டு கேட்டீங்கல்ல, அங்க நடந்ததை சொல்ல வேண்டிய வேலை எனக்கு மிச்சம். சரி வாங்க போலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ள வர போலாம், நானும் நீமா சேர்ந்து சிங்கப்பூர் போயிடலாம். லோக்கல்ல கூலி வேலை பார்த்தா உன்னை அசிங்கமா நினைப்பாங்க.
சிங்கப்பூர்ல பார்த்தா யாருக்கு தெரியாது. பாஸ்போர்ட் வச்சிருக்கியா இல்ல அதையும் தொலைச்சிட்டியா? இருக்குமாமா. அப்ப எடுத்து கொடு, நான் விசாவுக்கு அப்ளை பண்றேன், வாங்க போலாம். இந்தங்க என்னங்க இப்படி கைவிட்டு போனா என்னங்க அர்த்தம்? என்ன என்னடி பண்ண சொல்ற? நானும் போராட வேண்டிய அளவுக்கு போராடி பார்த்துட்டேன், ஒன்னும் நடக்கலையே. சரிங்க, உங்களால ஒண்ணும் முடியல, நீங்க உதவிங்க, நான் போய் பேசிக்கிறேன். ஹலோ, அவங்க கோபமே உங்க மேலதான். கொல்ல வெறியில இருக்காங்க உங்க ரெண்டு பத்து வேலையும், அதுலயும் உங்களை பத்தி பேசுறப்ப கோபி முகத்தை பாக்கணுமே. அடேங்க அப்பா, இவ்வளவு கோபத்தை அவன் முகத்துல நான் பார்த்ததே கிடையாது. நான் போனதுனால பத்திரமா திரும்பி வந்துட்டேன், நீங்க போனீங்க அவ்வளவுதான். அப்புறம் என்ன நடக்கும்னே எனக்கு தெரியாது. கோபி மட்டும் அனுசியாவையும் சவிதாவையும் பார்த்து லேசா கண்ணா கட்டினா போதும். உங்க ரெண்டு பேர் மேலையும் பாஞ்சு பந்தாடி இருக்கு. அப்புறம் நீங்க சட்னி தான். திருடன் அடிச்சதை பாத்தீங்கல்ல, சக் சக். ஓ பரவாயில்லங்க, அடிச்சாலும் நாங்க வாங்கிக்கிறோம், என்னடி பத்துமா? சொன்னா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதே. சரி இருங்க, உங்களுக்காக மறுபடியும் நானே போய் இன்னொரு தடவை அவங்கள்ட்ட கெஞ்சி பாக்குறேன். என்னதான் நீங்க தப்பு பண்ணிருந்தாலும் மாமியாரையும் மனைவியையும் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா, அதுக்காக இருங்க பேசி பார்த்துட்டு வரேன். சரிங்க. உங்க ரெண்டு பேர்ட்டையும் அடி வாங்க கூட அவங்க தயாரா இருக்காங்களா? நம்ம நாடகத்தோட அடுத்த கட்டம் அவங்க கிட்ட போய் நம்ம பேச்சு வச்சிருக்க டேர்ம்ஸ் சொல்லி அவங்க கிட்ட ஓகே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிடுறேன். அப்ப நீங்க எல்லாம் வந்தா போதும். ஆனா ஒரு கண்டிஷன், சிரிக்காம வந்துட்டு விளையாடுறத போல இதுக்குள்ள வச்சுட்டு நல்லா முடியாதுன்னு. ஐயோ சொன்ன கேளு, நீங்க முதல்ல சிரிக்காம போங்க பாப்போம். சரி. என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? இந்த தடவை பேசிக்கிற சத்தமே கேட்கலையே, சீக்கிரமா வேற வந்துட்டீங்க. எங்க பேசுனே? கோபியோட காலை பிடிச்சு கெஞ்சிட்டுல வந்திருக்கேன். காலை பிடிச்சு கெஞ்சிட்டீங்களா? வேற என்ன பண்றது? கோபியை நம்ம பக்கம் திருப்புறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதான் கோபி காலை கட்டி பிடிச்சு அதை என் கண்ணீரால கழுவிட்டேன். எல்லாம் உங்களுக்காகத்தான். ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. அவங்க என்ன சொன்னாங்க மாப்பிள்ள? ஒத்துக்கிட்டாங்களா? ரொம்ப கெஞ்சினோடனே போனா போகுதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. 4 லட்சம் ரூபா கொடுத்து பிச்சியோட வேலைய மீட்டு தர்றாங்களா? அதுவும் நாளைக்கே. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? பணத்தை கோபி நமக்கிட்ட கொடுக்க மாட்டான், நேரா அவனே கொண்டு போய் மேலதிகாரி கிட்ட கொடுத்துருவான். அவன் கொடுக்க போகும்போது நம்ம யாரும் அவன் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். சரி போக வேண்டாம், தாராளமா அவனே போய் கொடுக்கட்டும். நமக்கு என்ன அத பத்தி? நம்ம பிள்ளைக்கு திரும்ப வேலை கிடைச்சா சரி. இன்னொரு கண்டிஷன். என்னங்க கண்டிஷன்? பணத்தை கட்டி மறுபடியும் வேலை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் நீங்க ரெண்டு பேரும் உங்க வேலையை ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, மேலதிகாரி கிட்ட கொடுத்த பணத்தை கோபி திரும்ப வாங்கிடுவான், பிச்சையோட வேலை மறுபடியும் போயிடும். இந்த கண்டிஷனுக்கு நீங்க ஓகேன்னு ஒத்துக்கிட்டா கோபி பணத்தை கட்டுறேன்னு சொல்றாப்ல, என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்னங்க இருக்கு, ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்ப நீங்க ரெண்டு பேரும் அடை கொடுக்க மாதிரி இனிமே வாயாட மாட்டீங்களா? இந்த வரதட்சணை நகை பணம் சீரு சரத்தி. ஐயோ அது எதுக்கு? எங்களுக்கு எங்களுக்கு தேவையே இல்ல. எதுக்கு? அப்ப கோபி கிட்ட ஓகே சொல்லிரலாமா? தாராளமா சொல்லிரலாம். இருங்க இப்ப நான் போய் சொல்லிட்டு வந்துறேன். அப்புறம் நீங்க பண்ண சேட்டைக்கெல்லாம் கோபி வந்த உடனே அவன்ட்ட மன்னிப்பு கேளுங்க முதல்ல, மத்ததெல்லாம் அப்புறம் பேசுவான். தள்ளறவாங்க. எல்லா டேர்ம்ஸும் பேசிட்டேன், எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நீங்க சிரிக்காம கவுத்துருவீங்க போட்டிருக்கேன். இதுக்கு கவுத்துருங்க என்ன? நீ சீரியஸ்? சீரியஸ். என்னென்னமோ பேசிவிட்டேன், அதெல்லாம் ஒண்ணுமே நீ மனசுல வச்சுக்காதப்பா.
நாங்கெல்லாம் அப்படி பேசுறதுக்கு எங்களை மன்னிச்சிரு கோபி. நீங்க நாங்க பிச்சையை நாங்க வேலையில சேர்த்து விட்டுறோம், பணத்தை மேலதிகாரிகிட்ட நாங்களே நேரடியாக கட்டிடுறோம், அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சொல்லிட்டீங்களாண்ணே? சொல்லிட்டே சொன்னாருப்பா எல்லாத்தையும் சொன்னாரு. நீங்க எது பேசுறாங்க அந்த பக்கம் திரும்பி பேசுங்க. ஏப்பா கோபி, என் மேல உனக்கு அம்புடு கோபம் இல்லங்க, சிரிப்பு வருதுங்க. சரிப்பா, எல்லாத்துக்கும் சம்மதம், நாங்க மட்டும் திரும்ப ஏதாவது எடக்கு முடக்க பண்ணோன்னு வையி, எங்களை செருப்பு கொண்டு வேணாலும் அடிச்சுக்க. கோபி அழாது, கண்ட்ரோல் கண்ட்ரோல். கோபிக்கு அந்த வியாதி நடக்காத விஷயத்த பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அதானே கோபி, இனிமே பிச்சை சவிதா கல்யாணத்துல அது வேணும் இது வேணும் எதுவுமே நாங்க கேட்க மாட்டோம்ப்பா, எல்லாமே வாய்ஸ் தான்ப்பா, ஒரு வார்த்தை காப்பி கூட கேட்க மாட்டேன்ப்பா. வெறும் மஞ்சகைத்தோட உன் தங்கச்சி அனுப்புறியா, அது கூட எங்களுக்கு ஓகே தான்ப்பா. ஏப்பா, இத பத்தி என்ன நினைக்கிற கோபி? தலைவரோட பேட்டா இவ்வளவு தூரம் உட்கார்ந்து கோபி கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லு மச்சான், ரொம்ப நன்றி. நல்லா சிரிங்க.